ஹே காய், ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த டாபிக் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், மூணு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும், அதாவது ஓல்டு புக்கில் இருந்த கண்டென்ட் வந்து ஒரு பார்ட்டில் இருக்கும், நியூ புக்கில் இருக்கிறது வந்துட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஸோ அது கண்டினியூஷனே இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறனால கூடையும் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இதுக்கு வந்து ஆட் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக அந்த மூணு பார்ட் வீடியோவை எடுத்துட்டு நான் வந்து புதுசாக ஒரு மூணு பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ண போறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன முடியாத அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. ஒரு ஒரு லிவிங் ஆர்கானிசமும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வேறு, பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் வேறு, அனிமல்ஸோட ஸ்ட்ரக்சர் வேறு. ஸோ இது மாதிரி ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஒரு ஹேபிட்டட் இருக்குது, ஒரு ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதாவது ஏர்த்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 8.7 மில்லியன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 6.5 மில்லியன்ஸ் வந்துட்டு லேண்டில் இருக்கான், 2.2 மில்லியன் வந்து ஓஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு 4 லாக் ஸ்பீஷீஸ் வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இவ்வளோ அதிகமாக இருக்கனால நம்ம அதை என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் குரூப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாக்டீரியா, நீம் ட்ரீ, அப்புறம் வந்து டோட், இந்த மூணுத்துல கம்பேர் பண்ணும்போது இந்த மூணுமே வந்துட்டு லிவிங் திங்ஸ் தான். இந்த மூணுத்தோட பேசிக் யூனிட்டும் செல்லாக தான் இருக்குது. பட் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீக்கும் டோட்க்கும் பார்க்கும்போது நியூக்ளியஸ் இருக்கும், அதுவே பாக்டீரியமுக்கு வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஸோ அதை வச்சு எப்படி சொல்லலாம், இதை வந்து ரெண்டு மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோ கேரியர்ஸ், இன்னொன்று யூ கேரியர்ஸ், அதாவது நியூக்ளியஸ் இருக்கிறது, நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கிறது. இப்போ யூ கேரியர்ஸில் பார்க்கும்போது ஆல்கே, ஃபோன், ராபிட் இது மூணுமே யூ கேரியர்ஸ் தான். ஆனால் ஆல்கே வந்து சிங்கிள் செல்டாக இருக்குது, மற்றது வந்து மல்டி செல்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம், செல் வால் இருக்கிறது, செல் வால் இல்லாதது, அதாவது யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசமை கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு பண்ணுறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதில் இருக்க சிமிலாரிட்டிஸ், அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அசார்ட் பண்ணி குரூப் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிளாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிசமை ஒரு சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ், அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஸ் அந்த மெத்தடில் வச்சு அரேஞ்ச் பண்ணி பண்ணுற ப்ராசஸ்ஸு தான் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்படி கிளாசிஃபை பண்ணியிருந்தால் அதை வந்து கரெக்டாக வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்கானிசமோட ஆரிஜின், அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து கிளாசிஃபை பண்ணுறது. ஸோ இந்த ஆர்கானிசம் வந்து மற்ற ஆர்கானிசம் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆர்கானிசமை வந்து கிளாசிஃபை பண்ணுறோம். அப்புறம் அந்த ஆர்கானிசம் பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிசம் வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கிளாசிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாக்ஸானமி, ஸோ டாக்ஸானமி அப்படின்றது பயாலஜியோட பிரான்ச்சாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து எதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசமை ஐடென்டிஃபை பண்ணி அதோட டிஸ்சிமிலாரிட்டி சிமிலாரிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து கிளாசிஃபை பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுக்குற அந்த ஸ்டடியை தான் டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை வந்து ரெண்டு கிரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணாங்க. ஒன்று வந்து டாக்ஸஸ் அப்படின்னா வந்து அரேஞ்ச்மெண்ட், நார்மஸ் அப்படின்னா என்னென்னா லான்னு அர்த்தம். ஸோ இந்த டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டின் அப்படின்றவங்க தான் காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணுறது அதை வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைராக்கியில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹைராக்கி ஆஃப் கேட்டகரிஸ், ஒரு ஒரு கேட்டகரியில். ஸோ இது வந்து சிங்கிள் செல்டு, ஸோ அதெல்லாம் ஒரு கேட்டகரியா, மல்டி செல்டுலாம் ஒரு கேட்டகரியா, இல்லைனா ப்ரோ கேரியர்ஸ், ஈ கேரியர்ஸ்னு இது மாதிரி குரூப் குரூப்பாக வந்து கிளாசிஃபை பண்ணுறது தான் ஹைராக்கி ஆஃப் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து லினேயர்ஸ். ஸோ இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா லினேயர்ஸ் ஹைராக்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொத்தம் 7 மேஜர் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து கிங்டம், அப்புறம் வந்து ஃபைலம், அதுக்கு கீழே கிளாஸு, அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அப்புறம் வந்து ஜீனஸ், அப்புறம் வந்து ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, இது நிறைய டைம் வந்து குவெஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஆர்டர் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டு எந்த ஆர்டர்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம், ஃபைலம், கிளாஸு, அப்புறம் ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்பீஷீஸ். ஸோ இதில் ஸ்பீஷீஸ் அப்படின்றது தான் வந்து கிளாசிஃபிகேஷனோட பேசிக் யூனிட்டாக வந்துட்டு இருக்குது.
ஸோ இப்போ வந்து கிளாசிஃபிகேஷனோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபோ மொத்தம் நாலு டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல், இன்னொன்று வந்து நேச்சுரல், அப்புறம் வந்துட்டு பைலோஜெனட்டிக்கல் சிஸ்டம், இன்னொன்று வந்து மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ன்றது தான் முதல்ல இயர்லியஸ்ட் ஸ்டேஜஸில் இருந்தது. இவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, பிளான்ஸில் இருக்க ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஃபேமஸாக இருந்த ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து லினேயஸோட கிளாசிஃபிகேஷன். அதை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து கேரோலஸ் லினேயஸ். எங்கன்னா ஸ்பீஷீஸ் பிளான்ட் ரம்ல இருந்து தான் அதை வந்து முதல்ல வந்துட்டு கிளாசிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டமில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு பிளான்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்தன் ஹேண்ட் ஊக்கர், இவங்களோட கிளாசிஃபிகேஷன் வந்து நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இவங்க வந்து மார்ஃபாலஜிக்கலாகவும் அதோட ரீப்ரொடக்டிவ் கேரக்டர், அதாவது சீடர் பிளான்ஸ், அதை வச்சு என்ன பண்ணாங்களா, கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து நிறைய ஹெர்பாரியம்லையும் நிறைய பொட்டானிக்கல் கார்டன்லையும் வந்து வேர்ல்டு வைடாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பென்தன் ஹேண்ட் ஹூக்கர் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட அந்த கிளாசிஃபிகேஷனான அந்த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அவங்க பண்ணது எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணாங்க. என்னென்ன நேம்லனா ஜெனீரா பிளான்ட்ரம் அப்படின்னு மூணு வால்யூம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பென்தன் ஹேண்ட் ஹூக்கர் அவங்களோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கிளாஸஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து பைகாட்லிடான்ஸ், அதுக்கு வந்து ரெண்டு சீட்ஸ் இருக்கும், லீஃப் வந்து ரொம்ப ரெட்டிகுலேட்டர் வினேஷனாக இருக்கும், டேப் ரூட் சிஸ்டம் இருக்கும், ஃப்ளார்ஸ் வந்து டெட்ராமரஸ் இல்லைனா பென்ட்ராமரஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்பர்மே, இது வந்து நாக்டு சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்காது. இதில் மூணு ஃபேமிலிஸ் இருக்கும், ஒன்று வந்து சைக்காடேசியே, ஒன்று வந்து கானிஃபரே, இன்னொன்று வந்து ஜினாடேசியே. அடுத்து வந்து மூணாவது கிளாஸ் வந்து மோனோ காட்லிடன், இதுக்கு வந்து ஒரே ஒரு காட்லிடன்னா இருக்கும். இதுக்கு வந்து லீஃப் பார்த்தீங்கன்னா பேரல் வினேஷனாக இருக்கும், இதுக்கு வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து இருக்கும், அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து ட்ரைமரஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் இவங்களோட அவுட்லைனாக வந்து இருக்குது. அடுத்த டைப் வந்து பைலோஜெனட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா, எப்படி வந்து எவல்யூஷன் நடந்திருக்கும் அந்த வச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த பைலோஜெனட்டிக் கிளாசிஃபிகேஷன் மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல இருந்து அது என்னென்ன ஜெனட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் மற்ற ஆர்கானிசம் கூட ஷோ ஆயிருக்கோ அதை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து ஹாரிஸ் விட்டேக்கர். ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அஞ்சு கிங்டமாக வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம் வந்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஒன்று மொனேரா, ஒன்று ப்ரோட்டிஸ்டா, ஒன்று ஃபங்கை, ஒன்று பிளான்ட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமாலியா. ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ அங்கேயே பார்த்த மாதிரி ஹாரிஸ் விட்டேக்கர் அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து அந்த எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இதை வந்து கிளாசிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து அஞ்சு கிங்டமாக வந்து ஆர்கானிசம் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க, அண்ட் இதை வந்துட்டு எல்லா சயின்டிஸ்டும் அக்செப்டும் பண்ணாங்க. ஸோ அந்த அஞ்சு கிங்டம் வந்து எந்த கேரக்டரிஸ்டிக்ஸை இவர் வந்து கிளாசிஃபை பண்ணாருன்னா அதோட செல் ஸ்ட்ரக்சர், அதாவது அது போர்க் கேரியார்ட்ஸா யூ கேரியார்ட்ஸா, அப்புறம் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதோட சோர்ஸ் வச்சு ஆட்டோட்ரோப்ஸா எட்ரோட்ரோப்ஸா, அப்புறம் அதோட பாடி ஆர்கனைசேஷன் வச்சு, அது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா. சோ இந்த மாதிரி கரெக்டரிஸ்டிக்ஸ் வச்சு தான் இந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து அவர் கொண்டு வந்திருந்தாரு. சோ இதுதான் வந்து அந்த 5 கிங்டமும், ஒன்னு மொனேரா, ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டி அண்ட் அனிமாலியா. சோ மொனேரால பாக்டீரியா, சைனோ பாக்டீரியாலாம் வரும், ப்ரோட்டிஸ்டால யூனிசெல்லுலார் ஆல்கேவும் புரோட்டோசோவாவும் வருது, ஃபங்கைல ஃபங்கை மட்டும் வரும், பிளான்டேல பாத்தீங்கன்னா மல்டிசெல்லுலார் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், பிட்ரியோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், அனிமாலியா வந்து போரிஃபெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது இது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபங்கை வரைக்கும் இருக்கிற கிங்டம் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் டூவில் வந்து பிளான்டே பற்றியும், பார்ட் த்ரீயில் வந்து அனிமாலியா பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கனால தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிங்டம் மொனேரா. ஸோ கிங்டம் மொனேராவில் பார்க்கும்போது எல்லா செல்ஸுமே வந்து ப்ரோ கேரியார்ஸாக இருக்குது, அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நியூக்ளியர் மெம்ரேனோ மெம்ரேன் இருக்க மாதிரி எந்த ஆர்கானிசமும் வந்துட்டு இந்த மொனேராவில் இருக்கிற எந்த ஆர்கானிசமுக்கும் இருக்காது. ஸோ இந்த இதில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் மோஸ்ட்லி எட்ரோட்ராபிக்காக இருக்கும், செல்லது மட்டும் ஆட்டோட்ராப்ஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ப்ரொமெட்டோவா எல்லாமே வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசமாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது சைனோ பாக்டீரியாவும் இதோட எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ பாக்டீரியா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1675 ஹான்டன் தான் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. இவங்க வந்து பாக்டீரியாவை அனிமாக்குலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கள தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ பாக்டீரியாவை தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஆர்கானிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா ராடு, ஸ்பெரிக்கல், கமா, ஸ்பைரல். ஸோ ராடாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் அப்படியே கமா மாதிரி இருக்கும், அப்புறம் ஸ்பைரல் ஷேப்லலாம் வந்துட்டு பாக்டீரியாஸ் வந்து இருக்குது.
ஸோ பாக்டீரியாவோட பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது லெதரோட டேனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, டீயோட ப்ராசஸ், டொபாக்கோட ப்ராசஸ்க்கு, வேஸ்ட் மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர், மெடிசன்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரியிலலாம் பாக்டீரியாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி டிசீஸை காஸ் பண்ணுற பாக்டீரியாஸும் இருக்குது, பிளான்ட்லேயும் காஸ் பண்ணுது, ஹியூமன் பீயிங்ஸ்லையும் காஸ் பண்ணுது. ஸோ பிளான்ட்ல பார்க்கும்போது லெமனில் வந்து கேன்கர் டிசீஸ் அப்படின்னு ஒன்று காஸ் பண்ணுது, பொட்டேட்டோவில் ரிங் ராட் டிசீஸ், டொமேட்டோவில் வந்து வில்ட் டிசீஸ், ஆப்பிளில் வந்து ஃபயர் பிளைட் டிசீஸ்லாம் காஸ் பண்ணுது. அதுவே ஹியூமன் பீயிங்ல பார்க்கும்போது டியூபர்குலோசிஸ், கால்ரா, அப்புறம் வந்து பிளாக்யூ, இது எல்லாத்தையுமே காஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ப்ரோடிஸ்டா. ஸோ கிங்டம் ப்ரோடிஸ்டா வந்து யூனிசெல்லுலராக இருக்கும், செல்லது வந்து மல்டி செல்லுலராக இருக்குது, அண்ட் இது வந்து யூகாரியோட்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் ரெண்டு குரூப் வந்து இருக்கு. லைக் ப்ரோடிஸ்ட் வந்து போட்டோசிந்தட்டிக்காக இருக்கும், அண்ட் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்கின்னு சொல்லுவாங்க. அதுவே அனிமல் லைக் ப்ரோடிஸ்ட் வந்து புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. அது வந்து அமீபா, அப்புறம் வந்து பேராமிசியம் எல்லாம் வந்துட்டு இந்த குரூப்ல வந்துட்டு வரும். ஸோ இது வந்து இக்லினா. ஸோ இக்லினான்றது ஒரு புரோட்டோசோவா தான், இதுக்கு வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும், அண்ட் இது வந்து அதோட ஃபுட்டை தானாகவே மேக் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு மோடு இருக்குது, சன்லைட்டில் இருக்கும்போது அது ஆட்டோட்ராபிக்காக இருக்குது, அதுவே சன்லைட் இல்லாதப்போ அது வந்து எட்ரோட்ராபிக்காக மாறியுது. ஸோ ரெண்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் இருக்கிறனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைக்ஸோட்ராபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் இருக்கிற அந்த பார்டர் லைனில் வந்துட்டு இந்த இக்லினா வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிங்டம் ஃபங்கை. ஸோ ஃபங்கை அப்படின்றது எது கூட பிலாங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாலோஃபைட்டால பிலாங் ஆயிருக்கு. இந்த இருக்கிற பிளான்ட் பாடிக்கு வந்து ஒரு டெஃபினைட்டாக ரூட்டு, ஸ்டெம், லீஃப் அப்படின்லாம் வந்துட்டு இருக்காது இந்த ஃபங்காய்க்கு. ஸோ இந்த ஃபங்கஸோட பிளான்ட் பாடியில் வந்துட்டு ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும், அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹைஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து நிறைய அரேஞ்ச் ஆகி நிறைய நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மைசீலியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மைசீலியம் இருக்குது, ஒன்று வந்து செப்டேட் மைசீலியம், அதில் வந்துட்டு செல்லில் இருக்கிற அந்த கிராஸ் வால்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும், அதுவே வந்து ஏசெப்டேட் மைசீலியமில் வந்து அந்த கிராஸ் வால்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஏசெப்டேட் மைசீலியம் வந்து நிறைய நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா குயினோசைடிக் மைசீலியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபங்கையோட செல்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலரா இருக்கும், அண்ட் யூகாரியோட்டிக் ஆர்கானிசமா இருக்கு. ஃபங்கையோட செல்ல ஸ்பீஷிஸ் பார்க்கும்போது ஈஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலரா இருக்கும், யூகாரியோட்டிக் செல்ஸா இருக்கு. ஸோ ஃபங்கையோட செல் வால் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால மேட் ஆகியிருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்றாங்கன்னா சைட்டின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் எதுலாம் பார்த்தீங்கன்னா கிளைகோஜனும் ஆயிலும். இதில் எந்த விதமான ஸ்ட்ராச் இருக்காது, ஏன்னா இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து எட்டிரோட்ரோப்ஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ எட்டிரோட்ரோப்ஸில் வந்து மூணு குரூப் இருக்கு. ஒன்று வந்து பாராசைட்ஸ். பாராசைட்ஸ் என்ன பண்ணுவோம்னா லிவிங் ஆர்கானிசமில் இருந்து அதுலேருந்தே ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுவோம். எதை வச்சு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்பெஷல் ரூட்டான ஹாஸ்டோரியா அப்படின்றத வச்சு அது என்ன பண்ணணும்னா ஃபுட்ஸை வந்து சக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பாராசைட்ஸ் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் பிளான்ஸை அஃபெக்ட் பண்ணி அதுக்கு வந்து டிக்கா டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. அடுத்து வந்து சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்டிக்ஸ் ஃபங்கை வந்து இறந்து போன இதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்தே அதோட ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து ரைசோஃபஸ். அடுத்து வந்து சிம்பயான்ஸ். இந்த ஃபங்கை வந்துட்டு ஆல்கேலேயே இருக்கும், அண்ட் அது வந்து என்ன பண்ணோம்னா மியூச்சுவலாக ஃபங்கையும் பெனிஃபிட் ஆகிடும், ஆல்கேவும் வந்து பெனிஃபிட் ஆகும். அண்ட் செல ஃபங்கை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹையர் பிளான்ட் ரூட்ஸில் இருக்கும். அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா மைக்கோரைசே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்கையை வந்துட்டு எம் மார்டின் வந்து 1961 கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து மைக்கோமைசிட்டஸ், இன்னொன்று வந்து யூமைசிட்டஸ். இதில் இந்த யூமைசிட்டஸில் நாலு கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபைக்கோமைசைட்ஸ், இன்னொன்று வந்து ஆஸ்கோமைசைட்ஸ், அடுத்து வந்து பாசிடியோமைசைட்ஸ், இன்னொன்று வந்து டியூட்ரோமைசைட்ஸ். ஸோ இது வந்து ஃபங்கையோட கிளாஸிஃபிகேஷனாக இருக்குது. யார் கிளாஸிஃபை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் கிளாஸிஃபை பண்ணது. ஸோ ஃபங்கஸில் பெனிசிலின் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து குளோரோஃபில் இருக்காது, இது வந்து சாப்ரோஃபைட்ஸ், அதாவது டெட் அண்ட் டிகே மேட்டர்ஸில் தான் வந்துட்டு இது இருக்கும். இதுக்கு வந்து ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த பெனிசிலின் வச்சு ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெனிசிலின் என்னன்னு சொல்கிறாங்கன்னா குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டும் வந்து ஒரு ஃபங்கஸ் தான், பட் வந்து அது யூனிசெல்லுலராக இருக்கும், ஓவல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இதுவும் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கஸாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எதுக்குன்னா ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஆல்கஹால்லாம் என்னென்னா அந்த சுகர் சொல்யூஷனை தான் ஆல்கஹாலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அண்ட் பேக்கரியில் கூட இந்த ஈஸ்ட் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஃபங்கஸோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக், அங்கேயும் சொன்ன மாதிரி பெனிசிலின் வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ பெனிசிலின், நியோமைசின், ஜென்டாமைசின், அப்புறம் வந்து ஹெத்ரோமைசின், இது மாதிரி இதில் இருந்தெல்லாம் ஆன்டிபயோட்டிக் வந்து எடுக்கிறாங்க. ஸோ தட் வேரியஸ் டிசீஸை வந்து கியூர் பண்ண முடியும். அப்புறம் ஃபுட், நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் ரிச்சாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய ஃபங்கஸ்லேருந்து விட்டமின், ஸோ இப்போ இந்த விட்டமின் B2லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இது விட்டமின் பர்பஸ்க்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸ்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஃபங்கஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ஸோ பிளான்ட்ல பார்க்கும்போது ஃபுசாரியம் ஆக்சிஸ்போரம் அப்படின்ற ஃபங்கஸ் வந்துட்டு காட்டன்ல வந்து வில்ட் டிசீஸை வந்து கொண்டு வருது. செர்கோஸ்போரா பர்சோனேட்டா அப்படின்றது வந்து கிரவுண்ட் நட்ல டிகா டிசீஸை கொண்டு வருது. கால்டோட்ரைக்கம் ஃபால்கட்டம் அப்படின்றது சுகர் கேன்ல ரெட் ராட் டிசீஸை கொண்டு வருது. ஃபைரிகுலேரியா ஹாரிசேன்றது பேடில பிளாஸ்ட் டிசீஸை கொண்டு வருது. அப்புறம் வந்து ஹால்புகோ கேனிடா அப்படின்றது ராடிஷ்ல வந்து ஒயிட் ரஸ்ட் டிசீஸை வந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ல பார்க்கும்போது ட்ரைக்கோஃபைட்டான் ஸ்பீஷிஸ் அந்த ஃபங்கஸ் வந்து ரிங் வார்ம், அதாவது ஃபங்கஸால வர டிசீஸ் அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்ட் ரவுண்டா ரெட் ரெட்டாக இருக்கும் ஹியூமன்ஸுக்கு, அது வந்து இந்த ஃபங்கஸ் தான் வந்து காஸ் பண்ணுது. அப்புறம் வந்து மைக்ரோஸ்போரம் ஃபுர்ஃபுர் அப்படின்றது வந்து டேண்ட்ரஃப் காஸ் பண்ணுது. அப்புறம் வந்து டின்னேபிடிக் அப்படின்றது ஃபுட்ல அத்லட்டிஸ் ஃபுட், அதாவது ஃபுட்ல ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி புண்ணு புண்ணாக ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் டிசீஸை வந்து இது காஸ் பண்ணுது. ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாசிஃபிகேஷனா என்னன்ற அந்த பேசிக்கும் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல மொனேரா ப்ரோட்டிஸ்டா ஃபங்கை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இனி வந்து அடுத்த வீடியோவில் கிங்டம் பிளான்டே பற்றியும் அதுக்கு அடுத்த வீடியோல கிங்டம் அனிமாலியா பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோட PDF வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.